இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். கிறிஸ்மஸ் சீசன் வந்தாச்சு, எல்லாரும் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. வீட்டை டெக்கரேட் பண்ணுறது, ஸ்டார் போடுறது, குடில் அமைக்கிறது, கேரல் கிரவுண்டு போகிறது, புது ட்ரெஸ் எடுத்து தைக்க கொடுக்கறது, இப்படி நிறைய விஷயங்களை நீங்கள் எல்லாரும் பிஸியாக இருப்பீங்க எனக்கு தெரியும். ஏங்க எல்லா வருஷமும் ஒரே மாதிரி நம்ம கிறிஸ்மஸை செலிப்ரேட் பண்ணணும்? இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக நம்ம செலிப்ரேட் பண்ண ஏதாவது ஒரு ஐடியா பண்ணலாமா? எல்லா வருஷமும் நம்ம நமக்காகவே கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா மற்றவங்களுக்காக கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண நம்ம ட்ரை பண்ணுவோமா? பாருங்க, நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும், கடந்த நாட்கள்ல கஜா புயலினால நிறைய மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டுல மழை தண்ணி எல்லாருடைய வீட்டையும் அடிச்சுட்டு போயிட்டு பாருங்க, மக்களுடைய வாழ்வாதாரம் எல்லாமே பாதிக்கப்பட்டுருச்சு. மக்களுடைய விவசாய நிலங்கள் அழிஞ்சு போச்சு, தென்னமரங்கள் அழிஞ்சு போச்சு. இந்த மக்கள் ரொம்ப பரிதாபமான நிலையில இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கான நிவாரண உதவிகள் நிறைய போயிருச்சு. எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துருக்குறாங்க, பாயை கொடுத்துருக்குறாங்க. அப்படி ஒரு சில உதவிகள் நிறைய தன்னார்வ ஊழியர்கள் பண்ணியிருக்கிறாங்க. நமக்காக செலவழிக்கிற பணத்தை இந்த கிறிஸ்மஸ்ல நம்ம ஏன் கஜா புயலினால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக செலவழிக்க கூடாது? பாருங்க, இனிமேதான் முக்கியமான வேலை தொடங்க போகுது, ரீஹாபிலிட்டேஷன் ஒர்க், அதாவது மறு சீரமைப்பு பணி. வீடுகள் நிறைய பேர் இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு வீடுகள் கட்டி கொடுக்கணும். எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் கட்டாக இருக்குது, எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன் அமைச்சு கொடுக்கணும். நிறைய பேர் விவசாய நிலங்களை இழந்திருக்கிறாங்க, பயிர்களை இழந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு திரும்பியும் அவங்க விவசாய நிலத்தை அமைச்சு கொடுக்கணும். இப்படி நிறைய வேலைகள் இன்னும் செய்யப்பட வேண்டியிருக்குது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதர சகோதரிகளே, அங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, காலேஜ் ஸ்கூலுக்கு போகிறவங்க. அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு அவங்களுக்கு லைட்டு தேவைப்படுது, ஒரு சோலார் லைட் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணும். அப்புறம் அங்கே இருக்கிற மக்களுக்கு ஒரு சுய தொழில் தொடங்குறதுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்கு நிறைய பொருட்கள் வேணும். இப்படி நிறைய தேவைகள் இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த கிறிஸ்மஸ் சீசனில் நம்ம ட்ரெஸ்ஸுக்காகவும் குடிலுக்காகவும் ஸ்டாருக்காகவும் டெக்கரேஷனுக்காகவும் செலவு பண்ணுற காசை ஏன் நம்ம கஜா ரிலீஃப் ஒர்க்குக்கு கொடுக்கக்கூடாது? சகோதர சகோதரிகளே, சகோதர சகோதரிகளே, நம்ம மட்டும் அப்படி நம்மளுடையதை கஜா ரிலீஃப் ஒர்க்குக்காக கொடுத்தோம் அப்படின்னா ஏசப்பா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நம்ம இதுவரைக்கும் செலிப்ரேட் பண்ண கிறிஸ்மஸில் இந்த கிறிஸ்மஸ் ரொம்ப அர்த்தம் நிறைஞ்சதாக இருக்கும். தனி மனிதர்கள், ஃபேமிலிஸ், சர்ச்சஸ் எல்லாரும் இதை பற்றி யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். கடவுள் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஹெல்ப்புக்கும் அதுக்குரிய பிரதிபலனை நித்தியத்தில் நிச்சயமாக தருவாங்க. அது மட்டும் இல்லாமல் புறஜாதிகள் மத்தியில் நம்ம செய்கிற உதவியின் மூலமாக தேவனுடைய நாம மகிமைப்படும். மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவுது. ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா கஜா ரிலீஃப் ஒர்க்கில் ஈடுபட்டு இருக்கிற ரெண்டு அண்ணன்மாரோட பேங்க் அக்கௌண்ட் நம்பர் நான் அந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். நிச்சயமாக நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பாய், ஹாப்பி கிறிஸ்மஸ்.